எதிரி தொல்லை கன்று ஸ்ரீவைகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள அந்த வாராகி அம்மனை வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் உக்கிரமானவள் வாராகி அவளை நம்மைப் போல் இருக்கும் சாதாரண மனிதர்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடாது என்று சில பேர் சொல்லுவார்கள் தூய்மையான மனதோடு உண்மையான பக்தியோடு வாராகி தாயை எந்த உயிரினமாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது செய்வினை அகல வாராகி வழிபாட்டை எப்படி செய்வது என்று என்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஏவல் பில்லி சூன்யம் ஒருவரால் வைக்கப்படுகிறது என்றால் அது நம்முடைய கெட்ட நேரத்தில் தான் நம்முடைய ஜாதகத்தில் எப்போது கெட்ட நேரம் வரப்போகிறது என்று அறிந்து கொண்டு தான் எதிரிகள் நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தூண்டி விடுவார்கள் ஆகவே உங்களுடைய ஜாதகத்தை முன்பின் தெரியாதவரிடம் காட்டாதீர்கள் உங்களுடைய பிறப்பு தேதியையும் நேரத்தையும் முன்பின் தெரியாதவர்களிடம் சொல்லாதீர்கள் ஏன் தெரிந்தவர்களிடம் கூட இதையெல்லாம் சொல்லக்கூடாது அதை வைத்து ஜாதகம் கணித்து உங்களுக்கு கெட்ட நேரம் வரும்போது உங்களை வீழ்த்துவதற்கு சதி தீட்டப்படும் நல்ல நேரம் வரும்போது செய்வினை கூட நம்மை எதுவும் செய்யாது கெட்ட நேரம் வரும்போது வயிற்றெரிச்சிலோடு மற்றவர்கள் நம்மை பார்த்தால் கூட நமக்கு அது பிரச்சனை தான் சரி இப்போது பரிகாரத்தை பார்த்து விடுவோம் செய்வினை அகல வாராகி வழிபாடு உங்களுடைய வீட்டின் அருகில் வாராகி அம்மன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவில் இருந்தால் அந்த இடத்தில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் வாராகி அம்மன் கோயிலுக்கு சென்று வாராகி அம்மனுக்கு சிறப்பு சிவப்பு நிறத்தில் பூக்களை வாங்கி கொடுத்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு வாராகி அம்மனை பதினாறு முறை வலம் வர வேண்டும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்து முடிக்க வேண்டும் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மேல் சொன்ன நேரத்தில் வாராகி அம்மனை பதினாறு முறை வளம் வந்து விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் எதிரிகளால் வரக்கூடிய எந்த துன்பமும் உங்களை எதுவும் செய்ய முடியாது தொடர்ந்து இதை பதினாறு வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் அதற்கு மேல் கணக்கு இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் பதினாறு வாரங்கள் இந்த வழிபாட்டை விடாமல் மேற்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு மாதவிடை நாட்கள் வரும்போது அந்த வாரத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் ஆண்களுக்கு இந்த வழிபாட்டை செய்யலாம் தவறு கிடையாது ஒரு வாரம் இந்த வழிபாட்டை செய்த உடனேயே புரியாத கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழி தெரியாமல் பின்னே சென்றுவிடும் தன்னை நம்பி வந்தவர்களை வாராகி தாய் கைவிட மாட்டாள் என்ற தகவலோடு இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்